Assalamualaikum, welcome to Unique Style from Chennai. இன்னைக்கு நம்ம கிச்சனில் கோகோனட் மில்க் ஸ்வீட் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கெட்டு போகாத தேங்காய் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கடலில் ட்ரை கோகோனட் பவுடர்னு விற்கும். இதோட 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர், 1/2 கப் அளவுக்கு மில்க் மேட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு மாவாக பிழைஞ்சி எடுக்க போகிறோம். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா வந்து தேங்காயே வந்து கொஞ்சம் ஈரப்பதம் விடும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிழைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து 2 பாகங்களாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1 பார்ட்டில் வந்து நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது வெள்ளை கலர் மாவை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து உள்ளே உள்ளதாக இருக்க போது இப்போ நம்ம கலந்து வச்ச ஆரஞ்ச் கலர் மாவை வந்து நல்லா பரத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நடுவில் நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் பண்ணி வச்சு ஒயிட் டோவை வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக 2 சைடுமே இந்த மாதிரி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வெளிப்பாகங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம ஸ்மூத்தாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பட்டர் பேப்பரில் ரோல் பண்ணி ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்து சில்வர் ஷீட் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காஜுக்கு ஆட் பண்ணுவோம்ல அது. இப்போ நம்ம ஸ்லைசஸாக வெட்டி எடுத்துடலாம். நம்மளோட கலரான கோகோனட் ஸ்வீட் வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான கோகோனட் ஸ்வீட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.